ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பெரிய வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4-5 பேர் வந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆவி வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கிறதா நிறைய தடவை நம்பப்படுது. ஒரு குழந்தை வந்து மாடியிலிருந்து விளையாடும் போது கீழே வந்து இறந்துப்பட்டதான் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் சூசைட் பண்ணி இறந்துப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. நிறைய கதைகள் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி. இந்த இடத்துல நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கதைகளை சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு விதமான ஸ்டோரியை சொல்கிறாங்க. இப்போ கூட எனக்கு ஒருத்தர் வந்து வெளில சொன்னாங்க வேறு ஒரு ஸ்டோரி, இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்கப்பா அப்படின்லாம். என்னன்றது புரியல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து அமைதியான முறையில் தான் இங்கே இருந்து வருகிறோம். ஏன்னா இது ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த என்டையர் அப்பார்ட்மெண்ட்டை முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு இடம் போடாமல் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் டீமோடு வந்திருக்கோம். குறிப்பாக ராகுல் நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கேன். கீழ் கிளிக்க சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வந்திருக்கேன். சத்தம் போடக்கூடாது அப்படின்லாம் வந்து ராகுல் இடமே வந்து இதுக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். மைண்டாக ஒரு பில்டிங்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து எதனால் வந்துட்டு போயிட்டாங்க சொல்ல, ஏன்னா ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. அது நினச்சே இல்லாமல் அந்த பில்டிங் வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பில்டிங் அவங்க இருந்துருக்கலாம். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது எதனால் அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இப்போது தனியாக இருக்குது, தனி பிளேஸில் இருக்குது. அதுவும் சுற்றி வீடு இருக்கிற இந்த சுச்சுவேஷன் தான் இது இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இப்படி விட்டுருச்சுன்னு தெரியல. ஸோ இந்த தான் கட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய கேஷ்லாம் எடுத்து தான் அவங்க கூப்பிட்டுருக்காரு. ஒரு முடிஞ்சதும் சைலண்டாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தை நானும் ராகுல் சொன்னவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் ரத்தம் போட்டால் வெளில தேடணும்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏன்னா இந்த ரொம்ப 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 ரிஸ்காக இருக்குது இந்த இடம். எதுவும் இல்லை. ஸோ வந்து ரொம்ப ரிஸ்கான இடத்துல வந்து நாங்கள் சேஃபாக எடுத்து சேஃபாக போனோம். அதான் நம்ம நாங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் பண்ணதுலேயே ஒரு 100 பிளேஸ், இவ்வளோ பிஸியான பிளேஸில் இது இதுமான பார்த்து கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்து ஏறி வரப்போ சதம் இல்லாமல் நாங்கள் பார்த்தோம். ஏறி வரும்போதே ஒரு சில சவுண்ட்ஸாக கேட்டுருவாங்க நாங்கள். பட் அது இப்போ கேமரா ஆன் இல்லைப்போ இப்போ ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குங்களா. பெரிய ரொம்ப பெரிய இடமா இருக்குது. எவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி முடிக்க போகிறது இல்லை. பட் என்ன இருந்தாலும் சரி, கிடச்சாக்க ஃபுல்லாக ஃபுல் பண்ணாமல் இது போகக்கூடாதுன்ற மட்டும் ஒரு தாட் மெயின் குழு இருக்குது. எனக்கு செம்ம நர்வஸாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது. இந்த வீடியோவை எப்படியாவது ஏற்க முடிச்சுட்டோம். இந்த இடத்துல இந்த கிளம்பணும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு பரபரப்பாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன். பெங்களூரில் இருக்கப்போ அங்கே இருக்க இடம் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு மறுபடியும் கீழே வந்தால் எந்த லைட் ஆன் பண்ணாமல் மேலே ஏறி வந்துடுவாங்க. மேலே ஏறி வந்து தான் கேமரா கேஸ்லாம் செட் பண்ணோம். பார்க்கலாம் நடக்குது சரியாக இருக்கீங்களா. அப்புறம் இந்த ஒரு விஷயம் தான், ட்ரைபாட் உடஞ்சி போச்சு. உங்களுக்கு ட்ரைபாட் கூட இல்லை. வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம். கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வரலாம். சிடி கஷ்டா இருக்கு.
இந்த இடத்துல எங்கள் நாலு பேர் தவிர எங்கள் கூட வேறு யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்கள் கூட நீங்கள் பேசலாம். உங்களை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இன்னும் சில மணி நேரத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம். நீங்கள் எங்களை கூட ஃபாலோ பண்ணி வரதுனாலும் வரலாம். அங்கே ஒரு இடத்துல நிற்க கூட ரொம்ப இருக்கும். எப்போ பொறுமையாக வாங்கிடும். ஓகேவா? நல்லா தர தர தரமெல்லாம் நடக்காது. அங்கே நின்றா நார்மலாக நம்ம பிஸ்கட் கட்டி வச்சுருக்கோம்டா.
நீங்கள் தான் பழுவுறீங்களா? நீங்கள் தான் இப்போ இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? எங்கள் நாலு பேர் தவிர யாராச்சும் இப்போ எங்க கூட இருக்கீங்களா? மறுபடியும் அழுது காட்டுங்க. நடுவில் ஆப்பிள் கிட்ட தானே இது குழந்தை கருவறையா? மேலே அண்ணா இருக்கீங்களா? இப்போ உங்களை பார்க்க தான் மேலே வரோம். மேலே இருக்குது தான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன். நான் மேலே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு. எதுக்கு
இதுதான் உங்க வீடா? நாங்க மேல வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அடிப்பட்டவர்தான் ப்ரோ சொன்ன கேளு, வேணாம் அடிப்பட்ட போச்சு, எல்லாமே அடிப்பட்ட போச்சு. நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நாங்க இங்கதான் இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, அதை நான் செஞ்சு வைக்கிறேன் கண்டிப்பா. எங்களை எதுவும் அட்டாக் பண்ணணும் நினைக்காதீங்க, எங்களை எதுவும் அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க தான். உங்களை தொந்தரவு பண்ண வரல, உங்கள் நிம்மதி கெடுக்க வரல. நீங்கள் இங்கேயே இருக்கலாம், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். அங்கிருந்து குழந்தை வச்சு பண்ண எல்லாரும் மொட்ட மாடியில் இருக்கோம். நாங்கள் வந்ததுலேருந்து மேலே தான் எக்ஸ்ட்ரீமா சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. நாங்கள் ஒரே ஒரு பில்டிங் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், அதுவும் கீழேலாம் போல். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, சின்ன சின்ன சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது, அழுகிற மாதிரி. மேலேங்க எதாவது விழுது ஒன்றும் புரியல.
ஸோ மேலே லைட் யூஸ் பண்ணுறது ரிஸ்க்ன்ற ஒரே காரணத்தினால நாங்கள் இப்போது லைட் யூஸிங் கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மாடி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஐஸ் இப்போ நாங்கள் ஃபுல்லாமே நைட் யூஸ்னாக தான் காட்ட போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்கலாம் கேட்குறதுக்கு அப்புறம் ஆடியோ கேட்டு வச்சுக்கோங்க. சரி ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் பிளான் இருக்கோ அங்கே ஓகே பார்த்துக்கலாமா? அதான் பார்க்கலாம் வழி ஏதாச்சும் இதெல்லாம் பார்க்கலாம். ஆ கண்டிப்பாக போகிறது வழி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லிஃப்ட் வச்சுருக்காங்கன்னா கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணிடலாம். நான் நைட் யூஸ் பண்ணுறேன். கொடுக்குற நைட் யூஸ் ஹேண்ட் கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆட்டாமல் ஓகேண்ணா. சார் ஆடு சொல்லுது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது ரெண்டாவது பில்டிங் கனவழி, அது மூணாவது பில்டிங் கனவழி. எத்தனை வழி இருக்கும்? மூணு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. பேசி இப்போ நாங்கள் நைட் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த வழி கவர் ஆகிற மாதிரி இப்போ நேரம் நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அவங்க போகலாம். நம்ம ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நைட் யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ப்ரோ. கீழே போகலாம். போய் கீழே போகிறோம். கீழே போகிறோம். நீங்க இப்ப எங்க கூட பேசினா பேசலாம். இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தீங்கல்ல, எதனால அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியல. அழாதீங்க, உங்களை பார்க்கதான் நாங்க வந்திருக்கோம். இவ்வளவு நாள் நீங்க தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, இங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலாம். ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கோம்.
உள்ள யாராவது இருக்கீங்களா? இதுதான் உங்க வீடா? இந்த வீட்டுக்குள்ளதான் நீங்க இறந்து போயிட்டீங்களா? நீங்க எவ்வளவு வருஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரலான்னா ஏதாச்சும் மூணு சிக்னல் காட்டுங்க எனக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் வரலான்னா மூணு முறை ஏதாச்சும் ஒரு அறிகுறி காட்ட முடியுமா உங்களால்? ஏமா அழுவுற? உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அழுவாத.
க்ளீனாக இருக்குது. இன்னும் யாரா அந்த குறுக்கா பூஜையே நான் பார்த்தேன். நம்மளை பார்த்து விடுறேன்னா ஜென்ரலாக கேட்டுருச்சு ப்ரோ, அங்கே இருக்கும்போது கேட்டேன். எனக்கு உள்ளே இருக்கும்போது கேட்டுருச்சு. எமோஷனாக இதுவாகுது ப்ரோ, எமோஷனாக டிஸ்டர்ப் ஆகுது. நைட்டுஷன்னா நம்மளுக்கு மாட்டிருக்கலாம்ல, அப்போ நான் காலையில் நடக்கலாம்.
அங்கே ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் அந்த அம்மா வாய்ஸ் வரும்போது எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகுதுரா. கிட்டக்காக கேட்ட ப்ரோ, நீங்கள் மூணு பேர் வெளில நின்று இருக்கும்போது நாங்கள் தனியாக நின்று கேட்டுட்டு இருக்கேன், என்னாலும் பேச்சு வரல, எனக்கு ஸ்தம்பிச்சு போயிட்டேன் நான். அப்படி உண்மையாக தான்டா உங்களுக்கு கேட்டிருக்காது அளவா, நான் உள்ள தனியாக அந்த கிளியராக கேட்டுச்சேன். அப்படி அம்மா வாய்ஸ் போட்டு சரியா கேட்கல, அது பழைய வாய்ஸ் சொன்னல ப்ரோ. போய் முடியும் பேச ட்ரை பண்ணுங்க ப்ரோ, மேல சொல்ல கேட்கல. அந்த குழந்தை சொன்னாங்க ப்ரோ, மேலதான் இருக்கும். கேட்டுட்டே இருக்க ப்ரோ ரொம்ப நேரமா. நேஷன் தெரிஞ்ச இந்த வீடியோ தான் நம்ம எக்ஸாக்டா நிறைய சவுண்டை கேப்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கேப்சர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் நிறைய சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். லைட் ஆன் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது. மேலே போகலாம், மேலே போகலாம். நான் ஷேடோ பார்த்தேன், ஒரு பார்த்தேன். மேல இருந்து ஏதாச்சும் தூக்கி போட முடியுமா? இதுக்குள்ள நீங்க தூக்கி போட்டீங்கன்னா நீங்க தானே இதை நான் நினைச்சுக்கிறேன். நீங்க ஒரு சின்ன பொண்ணா இருந்தா, நீங்க ஒரு குழந்தையா இருந்தா, நீங்க இதுக்குள்ள ஏதாச்சும் தூக்கி போட்டு காட்டுங்க. அண்ணா உங்க கூட விளையாட ரெடியா இருக்கேன், உங்க கூட விளையாட எனக்கு ஆசையா இருக்கு. இதை ஏதாச்சும் தூக்கி போட்டீங்கன்னா அண்ணா உங்களுக்கு வந்து சாக்லேட்டு பொம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நான் விளையாட தானே கூப்பிட்டேன் உங்களை, ஏன் கோவப்படுறீங்க? என் கூட விளையாட பிடிக்கலையா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சா அவங்களை கூப்பிட்டு வந்து உங்க கூட விளையாட வைப்பேன் நான். எனக்கு தெரியலையே, நீங்கள் சொன்னால் தானே தெரியும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு. நான் உங்களுக்கு பொம்மை சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்காக ஒரு பொம்மையை நான் மேலே எடுத்துகிட்டு வரேன், நீங்களே அந்த பொம்மையை வச்சுக்கலாம். டெய்லி இங்கே விளையாடலாம் அந்த பொம்மை கூட. டேய் அப்படி தானே கேள்வி கேட்க முடியும்? என்ன ப்ரோ, வேறு எப்படி ப்ரோ பேச முடியும்? என்னென்ன புரியல, மனுஷன் இருக்கிறதுக்கு அடிக்குறி எனக்கு தெரியலையே. மனசாதோ உடையது போடுறது, மனசாதோ மாயாவை தான் ப்ரோ, ஒன்றுமே புரியலையே. இதை பாரு. சரிடா சரிடா தங்கம், அழுவாத. நான் உங்களுக்காக தான் பொம்மை எடுத்துகிட்டு வர போகிறேன் மேலே, நீங்களே வச்சுக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் கொண்டு வரேன். நான் மேலே வரேன், என் கூடவே நீங்கள் வந்து நிற்கிறதுனாலும் நிற்கலாம். நான் மேலே வரேன், என் கூட நீங்கள் உக்காந்து பேசுகிறதுனா பேசலாம், இல்லை என் முன்னாடி கூட நீங்கள் வந்து நிற்கலாம். நான் மேலே வரலாமா? நான் மேலே வரலாம்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் காட்டுங்க. நான் மேலே வரலாம்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி காட்ட முடியுமா உங்களால்? ஏதாச்சும் ஒரு சவுண்டு போட முடியுமா? அப்போ நான் மேலே வரலாமா? கத்தாதரா, கிளிப்பிளிக் சொல்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வரேன்.
நீ இது மாதிரிலாம் பண்ணாதரா. ஆமாம், கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம். புரியுது, நெகட்டிவாக பேசிட்டு இருக்க. நீ அப்படி பேசுற, அது பண்ணி எப்படி பண்ணியிருக்கணும். சரி, மேலே போகலாண்டா. எதுவும் பண்ண முடியாதுரா, நம்மள எதுவும் பண்ண முடியாது யாராலையும். நாங்கள் நாலு பேராக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதுதான் அழுவுறீங்களா? உங்களோட நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நாலு பேர் வந்தது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் போயிடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போயிடுறோம். வெயிட் ஆகும், வெயிட் ஆகும். வைஷ்ணவ் மேலே வந்துட்டோம். அந்த பக்கம் போனால் கீழே போயிடலாம். பொம்மை எடு, பேக்கில் பொம்மை இருக்கும் பாருங்க. எடுத்து பேக் பேக் திருப்பங்க. அப்படி நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே இருக்க மொட்டை மாடி தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இருட்டில் நின்றுருக்கோம். வெளிச்சம் இருக்கிறதுனால நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் இருட்டில் நின்றுருக்கோம். மச்சான், பிஸ்கெட் எடுத்து வந்துடுங்க. கொடுத்துடலாமா அதுக்கு? ஆ, கொடுக்கலாம். கொடுத்துடலாமா? முடியும். பிஸ்கெட் இப்போ நான் சாப்பிடலாம். கொடு, அதை சாப்பிட்டு போட்டோம். சைலண்ட். ஒரு பொம்மை தான் சிக்கையில் வயசு. இப்போ நாங்கள் மேலே தான் இருக்கோம். அந்த வாய்ஸ் கேட்டப்பறம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எங்களுக்கு. எனக்கும் சரி, ஆகாஷ் சரி. வாய்ஸை கேட்டப்பறம் கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் வந்திருக்கும் பார்க்கும்போது. ரொம்ப இதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து ஒரு வேளை அது ஆத்மாவாக இருந்தால் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. அதனால் சீரியஸாக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நான் கேட்டதே இல்லை. ரொம்ப கேமராடு இப்போ அண்ணன் உங்களுக்காக பிஸ்கெட் பாக்கெட்டு விளையாடுறதுக்கு பொம்மெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் அழாதீங்க. இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன். நான் வந்து அப்போ வீடியோலாம் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி லைட்லாம் கொண்டு வர மாட்டேன். நான் லைட்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் கத்தி பேசினது தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னா ஏதாச்சும் சவுண்டு போடுங்களேன். இப்போ அப்போ நாங்கள் இங்கே நாலு பேர் வந்தது தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னொரு நாள் கேமராலாம் இல்லாமல் லைட்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டு போகிறேன் வந்து. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு பொம்மையும் பிஸ்கெட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எழுதுது.
இப்போ இந்த பொம்மையை வந்து உங்களால் தொட முடியுமா? இந்த பொம்மையை உங்களால் தொட முடியுமா? என் கையில இருந்து அப்படியே நீங்க எடுத்துட்டு போலாம். நாங்க எடுத்துட்டு போங்க, வாங்க. ஏன் வரமாட்டீங்க? இது உங்களுக்கான பொம்மை தான். நாங்கள் கும்பலாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து வர்றதுக்கு தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்கிறது எல்லாமே கேமரா தான். உங்களை படம் பிடிக்கலாம் தான் நாங்கள் வந்தோம், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் மொத்தத்தையும் இங்கே வச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்க தான் இந்த பொம்மையை தொட்டீங்களா இப்ப வந்து? இந்த பொம்மையை நீங்க தான் தொட்டீங்களா? போதுன்னு வச்சுட்டு போயிடலாமா? நான் அந்த ஆவி வந்துருக்கு போதும் பீஸ் நான் வச்சிடணும். சரி, உங்களுக்கான பொம்மையை நான் வச்சுட்டேன் இங்கேயே. பிஸ்கெட்டும் வச்சுட்டேன், நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த பொம்மை நீங்க எடுத்துக்கலாம். நாங்க இருக்கிறதுனால தான் வந்து எடுக்க மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க போறோம். நீங்க இங்கேயே ஜாலியா விளையாடிட்டு இருங்க. இன்னொரு நாள் நான் வந்து வாசியெல்லாம் நிறைவேற்றி வச்சுட்டு போறேன்.
ஃபஸ்ட்டு அந்த ஃபோன்லாம் ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் அந்த மாதிரி ஃபோன் தான் சவுண்ட் வந்துச்சு. அப்போ ரெண்டு மூணு தெரியல கொடுக்கலாம். பயப்படுத்த ஒன்றும் இல்லை. Ну, пусть её будет, что было.